அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேருக்கான ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது கூட நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் அங்கே இருந்து ஹேருக்கு பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சி அதனால் நிறைய பேர் பலனடைஞ்சு அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. அந்தளவுக்கு நம்ம விஞ்ஞானம் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஞ்ஞான காலத்தில் போய் ஐயோ அது பண்ணால் அப்படி ஆகிடுமோ இது பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற தயக்கமே உங்களுக்கு சுத்தமாக தேவையில்லை. அண்ட் ஈவன் அந்த காலத்தில் கேன்சருக்கு மருந்து இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ மருந்து இல்லாமல் நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் அப்போ அதெல்லாம் கடந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் மருந்து இருக்குது, எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். அண்ட் ஈவன் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஒரு 2 நாளைக்கு தான், ஆனால் பலன் பல வருஷத்துக்கு உங்கள் லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு 2 நாள்ங்கிற ஒரு அதாவது சின்ன காலகட்டங்களவிலேயே நம்ம வந்து அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சு விட்றோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே வந்து ஐயோ இதெல்லாம் வந்தால் நம்மளுக்கு பிரச்சனையாயிடும் அதாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பயம் வேண்டாம். ஏன்னா மேல்ஸ் தாண்டி அதாவது ஈவன் ஜென்ஸ் கூட வந்து தாண்டி அவங்க தயக்கத்தை தாண்டி ஃபீமேல் அதாவது லேடிஸ் எல்லாருமே வந்து இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் தைரியங்கிற ஒரு விஷயம் வந்தாச்சு. ஸோ அந்த தைரியத்தை இன்னுமே உங்களுக்கு நான் மேம்படுத்த நான் என் கிளினிக் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ கமாம். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எங்களோட பிஆர்பி ரூம்னு சொல்கிறோம். ஸோ பிஆர்பி வந்து கம்ப்ளீட்டாக இங்கே தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு பிஆர்பி இது. அண்ட் நீங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் ஏர் கண்டிஷன் ரூமும் கூட அண்ட் எல்லாமே என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெரைல் பண்ண ஒரு இதில் தான் பண்ணுறோம். அண்ட் ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெய்லியுமே வந்து ஃபியூமிகேஷன்ங்கிறது என்னென்னா ஒன்றுமே இல்லை. ஸோ புகை போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது தான். அதை வந்து ஒரு சில ஒரு பெட்டர் கெமிக்கல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ தட் அங்கே இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அழையணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்ததை பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஈவன் திஸ் இஸ் பிஆர்பி ரூம். பிஆர்பி ரூம் கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ இப்போ என்னால் உள்ளே போக முடியாது, ஏன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் ரூம் ரொம்ப ரொம்ப ஸ்டெரிலைஸாக இருக்கும். நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ளே தான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே பார்க்கலாம், எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா கிட்ஸும் போட்டுட்டு க்ளீனாக அண்ட் ஸ்டெரிலைஸ்டாக தான் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ வந்து பேஷண்ட் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 நாள் உங்களுக்கு ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ 2 நாள் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் இது தான். ஸோ ஐ கேன் டூர் யூ அப், ஏன்னா உள்ளே கொண்டு போகலாம் பேஷண்ட் ரூமுங்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் பேஷண்ட் ரூம். ஸோ உங்களுக்கான தேவையான எல்லாமே இருக்கும், லைக் உங்களுக்கு பெட் அண்ட் ஆல்சோ வந்து வாஷ் பேசின் அண்ட் உங்கள் லைட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி நான் காட்டினேன். அதாவது எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் யா, ஒன் மோர் பிஆர்பி ரூம் இஸ் தேர், அந்த எண்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. யூ கேன் சி இங்கே வந்து பிஆர்பி நடந்துட்டுருக்கு. யா, ஸோ நீங்களே எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. ஏன் நான் இதெல்லாம் காட்டுறேன்னா சும்மா வந்து ஒரு கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே யாருனாலும் பேச முடியும், அது வந்து ஒரு கிளினிக்குன்னு நம்ம சொல்லவும் முடியும் இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் அந்த நம்பிக்கை வராது. அதனால தான் நான் எல்லாமே காட்டுறேன். ஸோ இனிமேல் வந்து எனக்கு அதை பண்ணாதாயிடும் இது பண்ண அதை பண்ணும் அப்படிங்கிற பயம் எதுவுமே வேண்டாம். தாராளமாக வாங்க, என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா யூ கேன் டேக், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா அகெயின் நான் ஒன்று சொல்கிறேன், டிரான்ஸ்பிளான்ட் ஆகட்டும் இல்லை இந்த ஹேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாமே காஸ்மெட்டிக் பார்ட், அத்தியாவசியம் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், உங்களுக்கு எதெல்லாம் வந்து சந்தோஷம் கொடுக்குதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்வேன் தவிர இது கண்டிப்பாக பண்ணுங்கள் அது போய் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் கூட நீங்கள் எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. அண்ட் ஆல்சோ நான் உங்ககிட்ட ஆஃபர்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருந்திருப்பேன், அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ, பை பை.